இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எந்த விதமான ஒர்க்குமே பண்ணாமல் ரெண்டு விதமாக நம்ம எப்படி மணி ஆன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு ஒர்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட நிறைய ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு லேப்டாப்போ ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா இது ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட கிடையவே கிடையாது. ஸோ நார்மலாக நம்ம வந்துட்டு எந்த விதமான ஒர்க்குமே இல்லாமல் டெய்லியுமே ரெண்டு விதமாக நம்ம வந்து மணி ஆன் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம், எப்படி நம்ம ஆன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பெருசாக நீங்கள் யோசிக்க வேணாம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ என்னன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம உங்கள்கிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும் அப்படின்றதில் நான் வந்துட்டு 100% வந்து அஷூரன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எல்லாமே நம்மளோட ஓன் ரிஸ்க்கில் தான் பண்ணுறோம். ஸோ என்னன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலில் கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராக்டிக்கல் மெத்தடில் நீங்கள் எப்படி ஆன்லைன்லேருந்து மணி ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் தான் ரெகுலராக வந்துட்டுருக்கும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிச்சிடறேன். ஸோ இந்த குறிப்பிட்ட ஒரு எக்ஸ்சேஞ்சோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொசிசன் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? ஸோ பொசிசன் எக்ஸ்சேஞ்ச் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது பேசிக்காக ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கிரிப்டோஸ் நம்மளால் வாங்க வைக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு வந்து இந்த ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பினான்ஸ், வஜிர எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி வந்துட்டு பொசிசன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கம்பெனியும் இருக்குது. ஓகேவா? ஸோ என்னடா கிரிப்டோ கரன்சி நம்ம வாங்க போகிறோமான்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. நம்ம கிரிப்டோ கரன்சியை வந்துட்டு ட்ரேட் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியும் கிடையாது. கிரிப்டோ கரன்சி நம்ம மைனிங் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிடையாது. ஸோ ரெஃபரல் ஏதாவது பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியாக இதில் ஒரு மெத்தட், இந்த வெப்சைட்காரங்களே நம்ம ஆன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் 100% வந்து ஒரு ஜெனியூனான ஒரு வெப்சைட். ஸோ இவங்க நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க, நம்ம வந்துட்டு இந்த ஒரு சைட் மூலமா வித்தவுட்டில் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒர்க் இல்லாமல் நம்ம ஆன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்றத தான் இன்றைக்கி அந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு சைட்டுக்கு வந்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே உள்ளவங்க. ஸோ உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ பொதுவாக ஃபார்மிங்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி, நார்மலாக நான் சொல்கிறேன், இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த கிரிப்டோ கரன்சியை நம்ம ஏதோ ஒரு விலைக்கு வாங்கியிருப்போம். அது நல்ல விலைக்கு போனதுக்கப்புறம் நம்ம விற்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது வந்து இருக்கும். இதுதான் பேசிக்காக வந்துட்டு எல்லாருமே பண்ணுவாங்க. ஒரு கம்மியான விலையில் இருக்கும்போது வாங்கிட்டு அதிகமான விலையில் இருக்கும்போது வந்து விற்றுருவாங்க. இதுதான் பேசிக்காக எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகேவா? பட் இந்த ஒரு ஃபார்மிங் அப்படின்ற மெத்தடில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம அந்த வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இடையில கொஞ்சம் நாள் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு டைமிங்லையும் நம்ம ஆன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மிங் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களோட காயினை பை பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த காயினுக்கு இவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 வந்து உங்களை வந்து வித்ட்ராவல் வந்து பண்ண முடியுது இந்த ஒரு எக்ஸ்சேஞ்சிலருந்து, அதாவது இந்த ஒரு மெத்தட்லேருந்து. ஓகே, இப்போ ஃபார்மிங் அப்படின்னு நம்ம வந்துட்டோம், இதில் நம்ம ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிப்டோ கரன்சிஸை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா தான் நமக்கான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு வீடியோவை நம்பி பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஃபார்மிங் அப்படின்றது பொசிஷன் எக்ஸ்சேஞ்சில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நிறைய பேர் இதை வந்து கவர் பண்ணலை. ஸோ அதனால தான் நான் இப்போ எடுத்து இந்த ஒரு வீடியோ வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கால்குலேட்டர் மணி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த கால்குலேட்டர் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஆன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு எஸ்டிமேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பொறுத்து. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு $1,000 ஓகேவா? ஸோ $1,000 இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பர் டேக்கு வந்து, ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.05% வந்து கொடுக்குறாங்க. அது நம்மளோட டாலர்ஸில் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா $10.45, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 750 ரூபாய் 800 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு வித்தவுட் ஒர்க்கில் நீங்கள் ஜஸ்ட் காயினை பை பண்ணி இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 7 நாளைக்கு $75 வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 நாளைக்கு $366 வந்து கிடைக்குது. அதே பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு உங்களோட ஏபிஐ எவ்வளோ, ஏபிஓ எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $43,000. ஓகேவா? ஸோ $43,000 ஸ்னா நீங்கள் வந்துட்டு
கால்குலேட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்றது. ஸோ $43,000 இன்ட்டு 74 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்துட்டு உங்களுக்கான ப்ராஃபிட் வரும். ஸோ அதே சமயத்தில் உங்களுக்கான கேபிட்டலும் கூடும். ஸோ கேபிட்டல்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருப்பீங்க இல்லையா, இப்போ ஒரு $1,000 நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த $1,000 நீங்கள் கொண்டு போய் உள்ளே வைக்கிறீங்க இல்லையா, ஸோ இந்த $1,000 அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும். அதே நேரத்தில் இந்த இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு தனியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் ரெண்டு விதமான சோர்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ 1,00,000 உள்ள வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 1,00,000 அந்த ஒரு வருஷத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த மார்க்கெட் வேல்யூ கூடும்போது அந்த நீங்கள் வச்ச கேபிட்டலோட வேல்யூம் கூடியிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வர அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா ஸோ அதோட வேல்யூவும் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான சோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஒன்று இன்ட்ரெஸ்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் கூடும். ஸோ கேபிட்டல் எப்படிடா கூடும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு கிராஃப் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக வந்துட்டு 14th எட்டாவது மாதம். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம பொசிஷன் காயின் வாங்கியிருந்தோம் அப்படின்னா, பொசி காயின் வாங்கியிருந்தோம் அப்படின்னா ₹62. ஓகேவா, ஸோ அதுவே இன்றைக்கி கரண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 278 வரைக்கும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், அன்னைக்கு 66 அந்த 68 ரேஞ்சில் இருக்கும்போது 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு இப்போது அந்த கேபிட்டலோட விலையும் கூடியிருக்கும். ஏன்னா மார்க்கெட் மேலே போனதுனால அந்த காயினோட ப்ரைஸ் கூடிருச்சு, அப்படி கூடினதுனால அவங்க வச்ச கேபிட்டலோட அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ பர்சனலாக இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு அமௌண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ முடிஞ்சால் அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு வந்து சைடில் வந்து நான் வைக்கிறேன். ஓகேவா, ஸோ உங்களுக்கு தனியாக கூட நான் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு கேபிட்டல் மூலியமாக வர இன்கம், அதாவது நம்ம கம்மியாக இருக்க ப்ரைஸில் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஃபியூச்சரில் வேலை அதிக மார்க்கெட் மேலே போகும்போது நமக்கு நம்மளோட கேபிட்டல் வந்து கூடுது. அதே சமயத்தில் பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம எவ்வளோ நாள் அதுக்குள்ள நம்ம இன்ட்ரெஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. ஓகேவா, ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 483% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இப்போ கரண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க 383%. ஓகேவா, சாரி 383% வரைக்கும் நம்மளுக்கு வந்து இது வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், 381% வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஈல்டிங் அந்த பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்னோட ஏர்னிங் ப்ரூஃபை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதில் எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, நான் எவ்வளோ அமௌண்ட் போட்டேன், எனக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றத இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 190 POSI வந்து நான் உள்ளே வாங்கி வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோட வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா $800 அன்னைக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கேபிட்டல் கூடுனதுனால $834 வந்து இருக்குது. அதே மாதிரி எனக்கு கொடுத்த இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா $43 வந்து கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் ஒரு 6 நாளைக்கு. ஸோ 6 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு என்னோட ஒரு அமௌண்ட்டை வந்து நான் வித்ட்ராவல் பண்ணதுனால எனக்கு வந்து 6 நாள் இன்கம்மாக நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க இப்போ. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கூடியிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா என்னோடய கேபிட்டலும் கூடியிருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் என்னோட ஒரு 6 நாள் ரெவன்யூ. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 200 POSI coin வாங்கி ஸ்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ 200 POSI coin வாங்கி இங்கே வந்து ஸ்டாக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு $64 வந்துட்டு வீக்லி வந்து கிடைக்குது. ஓகேவா, ஸோ வீக்லி $64 அப்படின்னா நீங்கள் வந்து மந்த்லி எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நல்ல ஒரு இன்கம் நீங்கள் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில், சாரி வித்தவுட் ஒர்க்கில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ நம்ம ரெண்டு விதமாக ஏர்ன் பண்ணுறோம், ஒன்று பர்சன்டேஜ் கொடுக்குறது, இன்னொன்று கேபிட்டல் அதிகமாகும் போது நம்மளுக்கு வர இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான ஏர்னிங்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம எப்படி ஃபஸ்ட் இதை வந்து நம்ம வைக்கிறது, இந்த இடத்துல எப்படி நம்ம பை பண்ணுறது, எப்படி கொண்டு இந்த இடத்துல வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ வைக்க தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒருவேளை வைக்க தெரியாது, என்கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குப்பா எனக்கு வந்து இதில் வந்து நான் அமௌண்ட்டை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு இது வந்து சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கீழே வந்து நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், அப்படி இல்லை அப்படின்னா இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இதை நீங்கள் எப்படி செட்டப் பண்ணணும் அது போக பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே வந்துட்டு இப்போ உங்கள்கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபோன்லேயே வந்து உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே நான் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பேன், இமெயிலோ அப்படின்னா ஃபோன் நம்பரோ கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோ. ஓகேவா, ஸோ பொதுவாக இந்த பொசிஷன் எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ 380 வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் நம்ம கேபிட்டல் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அமௌண்ட் வந்து கூடுது, கேபிட்டல் அமௌண்ட்
அமௌண்ட் வந்து கூடுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான இன்கம் சோர்சஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி என்னோடய ப்ரூஃபை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிறையவே நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வித்ட்ராவல் வந்து பண்ணியாச்சு. ஓகேவா? நீங்கள் பார்த்தது எல்லாமே ஸோ இப்போ என்னோடய ஃபோனில் தாராளமாக இருக்கிற அமௌண்ட்டை தான் நான் காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நிறைய வித்ட்ராவல் வந்து நான் வந்து பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஃபார்மிங் எப்படி பண்ணணும் தெரியாமல் நீங்கள் உள்ளே போய் மாட்டிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களை மொத்த அமௌண்ட்டும் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு கீழே இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அவங்க தெளிவாக உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கைட் மூலியம் ஃபோன்லேயே உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. அது மூலியமாக நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல்ட்டு நீங்கள் வந்து ஏர்னிங் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ டெய்லியுமே ஒரு வேலை இல்லாத ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஒரு ஃபார்மிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லிட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ கீழே ஒரு சேனலுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ கிரிப்டோ பற்றி நிறைய நியூஸஸ் வேணும், ஸோ கிரிப்டோ பற்றி நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த சேனலை தாராளமாக வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ அந்த சேனலில் இனிமேல் வந்துட்டு கிரிப்டோ பற்றின நியூஸஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரிப்டோ பற்றின நியூஸஸும் அப்டேட்ஸும் டெய்லியும் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதான் எனக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த காண்டக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ அவ்வளோதான் எனக்கான வீடியோ. நாளைக்கு இன்னொரு புது வீடியோ உங்களை வந்து நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சி யூ.